சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு, ரொம்ப பசிக்குது. அந்த ஹோட்டல்ல ரெண்டு இட்லி வாங்கி கொடுங்கண்ணே. இட்லி நானு போடா பிக்காளி பழ, நானே பிச்சைக்காரங்க எல்லாம் பிடிங்கி தின்னுட்டு இருக்கேன், இட்லி கேக்குற போடா போ. இட்லி வேணுமா? இட்லி ஓடிடுவோம். டெய்லி இதே மாதிரி ஒரு ஹோட்டல கரெக்ட் பண்ணி சாப்பிடுவோம். தெய்வமே, என் வாழ்க்கையில உங்களை நான் மறக்கவே மாட்டேன். ஒருவேளை எனக்கு இப்படி சாப்பாடு போட்டதே இல்ல, வாங்கனே போவோம். சாம்பார் ஊத்தியா? வாயா ஊத்துவேமா. ஏய் இங்க ஊத்தாப்பா, காசு வாங்குறீங்கல்ல, இருக்கிற ஐட்டத்தை எல்லாம் எடுத்துட்டு வாப்போ. இவன் பர்ஸ் அடிச்சா அஞ்சு காசு கூட இல்ல, புடிச்சா எலும்ப எண்ணீர் வாங்கி அடிக்கிறது அடிக்கிறோம். அந்த பர்ஸ் அடிச்சிருவோம். காடிக்காரனே 500 ரூபா தாளா வச்சிருக்காரு. என்னடா பாக்குற, கைய கிளவருக்கெல்லாம் நேரம் இல்ல, அதனாலதான் கையில துடைக்கிறேன். பில்லு வரப்போது பர்ஸ பாக்கெட்ல இருந்து எடுத்துக்கிறியா இல்ல டேபிள் எடுத்து வைக்கவா? நீ பாக்கெட்லயும் வைக்க வேணா டேபிள்லயும் வைக்க வேணா, நான் வேற பர்ஸ பிளான் பண்ணிட்டேன். என்னடா அப்படி யோசிக்கிற? டேய் பயப்படாத, எங்களுக்கெல்லாம் உசுருக்கு ஆபத்துனா கடல் மலையே ஓடுவோம் நாங்க. சீக்கிரம் சீக்கிரம் வேகமா சாட் பண்றா. உங்ககிட்ட இருக்கு அவர் பர்ஸ் அடிச்சான், நீ ஏன்டா என் பர்ஸ் அடிச்சான் கத்துன? அது வந்து அது வந்து சொல்றா, என் பர்ஸ் அடிச்சுட்டு ஓடா, ஏன்டா கத்துன? அதாங்க அது இப்ப சொல்ல புரிய இல்லையா? என் பர்ஸ் அடிச்சான் எதுக்கு கத்துன? அவன் என் பர்ஸ் அடிக்கிறா தான் பேச்சு. அவர் பர்ஸ் அடிச்சு என்னடா நியாயம்? போல அவனுக்கு ஒரு நிமிஷம். என்னப்பா ஒரு சின்ன ஹெல்ப்? என்ன ஹெல்ப்? மூணு வரல ஒரு வரல தொடங்கினேன். நான் ஏன் தொடங்கணும் அண்ணா? நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் இருக்கேன், மூணு தொழில் செலக்ட் பண்ணிருக்கேன். இந்த மூணு வரல எந்த வரல தொழிலோ அந்த தொழில பிக்ஸ் பண்ணிக்குவேன். என்னையாது இந்த காலத்துல அவன் வெட்டித்தனமா ஊரை சுத்திட்டு இருக்கும் போது ஒரு தொழில் பண்ணணும் நினைக்கிற பத்தியா? நீ மனுஷன்டா, மூணு வரல ஒன்னா தொடரவா? மூணு தொழில எப்படி ஒன்னா பண்ண முடியும்? ஏதாவது ஒண்ணு தொடங்க, தொழில இப்ப ஆரம்பிச்சேன். அப்படியா? அதான அது இல்ல, அது இல்ல, இதான அது இல்ல, இது இதான கன்ஃபார்ம் தான? கன்ஃபார்ம். என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீல? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ண, வீட்டுல ஒரே வருமண்ணே, ஒருவேளை சாப்பிட கூட வழி இல்லண்ண. கழுத என்னத்தையாவது பண்ணிபுட்டு ஒரு வருஷம் போய் ஜெயில இருக்கலாம்னு முடிவு பண்ணேன். அதுக்கு மூணு தொழில் பிக்ஸ் பண்ண, ஒன்னு கொலை, இன்னொன்னு கொள்ளை, ஒன்னு கற்பழிப்பு. நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா? கொலை பண்ற வரல தொட்டு போட்டீங்க. கொலை பண்ற வரல தொட்டு விட்டனா? ஆமாண்ணே, அதுவும் ஆள்காட்டி வரல தொட்டு போட்டீங்க. இப்ப ஆளை காட்டுது பாத்தீங்களா? உங்களே காட்டுது பாருங்க. இது நல்லா இல்லடா செவனேன்னு போய்க்கு உனக்கு கூப்பிட்டு ஒரு பயங்கரமான சப்ஜெக்ட் சொல்லி உரண்டு இருக்கிறது நல்லா. சும்மா வளவன பேசிருக்கேன். ஜெயிலுக்கு நேரம் ஆச்சு. என்னடா ரயிலுக்கு நேரம் போன மாதிரி சொல்ற? சீக்கிரம் வெட்டி ஜெயிலுக்கு போன. ஆமாண்ணே, உன வெட்டி தான் சொல்லி பாக்க பிச்சைக்கார மாதிரி எவ்வளவு பெரிய திட்டம் போட்டிருக்கான். எவனையும் நம்பி நின்னு பேச முடியல. நான் என்ன செய்ய? நம்ம ஊர்ல இந்த கம்மா மட்டும் இல்லனா நாரி நாரி. போற என்ன
எதுவும் சொல்லிராதீங்க, அடிச்சு கூட கேப்பாங்க, அப்பையும் சொல்லிராதீங்க. நான் சார் ஓ அப்படியா சொன்னா? ஆமா சார். சரி நீ சொல்லு, அவன் என்ன சொன்னா சொல்லு. அதான் சார், போலீஸ் என்ன வரது வரது அவங்க நான் என்ன சொல்லேன்னு கேப்பாங்க. எதுவும் சொல்லிராதீங்க, அடிச்சு கூட கேப்பாங்க, அப்பையும் சொல்லிராதீங்கன்னு சொன்னான் சார். விளையாடியா நீ? அவன் எதனா சொல்லான்னு சொன்னா அத சொல்லு. அவன் சொன்னதா சார் சொல்ல வேணாம். அப்ப யாரு சொல்லு? அதான் சொன்னல. எப்படா சொன்ன? அதை என்ன சார் நீங்க போலீஸ் என்ன தோத்திட்டு வருது, நான் என்ன சொன்னேன்னு கேப்பாங்க, எதுவும் சொல்லிடாதீங்க, அடிச்சு கூட கேப்பாங்க, அப்பயும் சொல்லிடாதீங்கன்னு சொன்னான்னு சொன்னல. வேண்டாம், நீங்க வேணாம்னா நான் சொல்லுவேன் சார். அப்ப சொல்லுடா. அட இதுல என்ன சார் இருக்கு? அவன் சொன்னது அப்புறம் அவன் சொல்லாம இருப்பா சார். ஒண்ணு விடாம போறாதுன்னு சொல்றேன் சார். சொல்லு சொல்லு சொல்லு. போலீஸ் என்ன துரத்திட்டு வருது, அவனை புடிச்சு வச்சுடா. ஒரு மனுஷனுக்கு இப்படி எல்லாம் சோதனை வரும்? எதையுமே சொல்லாம சொல்லிராத சொல்லிராதன்னு போறாரு. வீட்டு வாங்க இப்ப யாரு? மறுபடியும் போலீஸ் இப்ப தள்ளி வெளியே வந்து என்ன சொல்லாமலா? என்ன சொன்னா? அப்ப சொல்லிட்டு போறேன். ஒரு கும்பல்ல கூட்டத்தில் இந்த கலர்ல சட்டைய பார்த்தா பொம்பளை பிள்ளை நினைச்சிருச்சியா? இல்ல இல்ல. அப்ப ஒரு பொம்பளை பிள்ளை அடிச்சா கூட சாரி தான் சொல்லுவியா? தெரியாம அடிச்சா சாரி சொல்லி தள்ளு சொல்லுவேன். அப்ப ஒரு பொம்பளை பிள்ளை ரேப் பண்ண அதெல்லாம் செய்ய மாட்டேன். நீ செய்வடா, நீ செய்வடா. உன் முகரக்கட்டைய பார்த்தாலே தெரியுதுடா. உன்னே மாதிரி அயோக்கிய பிள்ளை விருதே தப்புடா ரோட்ல. சாரின்னு சாரி சொல்லாரா? சாரிங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காதா. சாரின்னு மறுபடி சாரிங்கார, மறுபடி சாரிங்கார, சாரியாரா, சாரிங்கார, சாரிங்கா. குற்றாலத்துல நீ பார்த்து கொலை பண்ணிடுவ ஆஸ்கல். என்ன நடத்துக்கிட்டு கிழிச்சு போறா போடா. அல்லு என்ன இந்த பக்கம் அடிச்சது மாதிரி இந்த பக்கம் முன்னாடி அடிங்கல்ல? இந்த பக்கம் நான் அடிச்சது பிரியப்பட்டு அடிச்சது. இந்த பக்கம் நீ சொல்லி அடிக்க அளவுக்கு நான் வன்முறை ஆளும் கிடையாது. போ பிச்சு விட உனே. அல்ல என்னடா ஒரு சைசாத்தத்தை பிடிக்கிற? இப்படி வாங்க. என்ன அடிங்க? இது அடிக்கலன்னா என்னடா பண்ணுவ? அடிடா. அடிக்கல எது டாவா? என்ன வார்த்தை மாறுது? அடிக்கலாம் வெட்டுடா. அதான் அடிச்சிட்டலடா. அது அப்படா இப்படியா? ஏய் அடியா. என்ன கடைசி இழுப மாதிரி இருக்கு மூச்சக்கான பாவி. நான் தான்டா பால்ராஜ் வந்திருக்கேன். இந்த புள்ள மேல வந்திருக்கேன். என்ன வேணும் உனக்கு சொல்லு. டேய் நான் அந்த பாலுங்கணத்துல விழுந்து செத்து 2 வருஷம் ஆகுதுடா. இது வரைக்கும் இந்த ஊர்ல எதையாச்சும் திங்கிறதுக்கு கொடுத்துருக்கீங்களா? திங்க கொடுத்தா மட்டும் நாக்கு ருசியா நல்ல போல தின்னுட்டு நான் பாரு போயிருப்பல்ல. என்னைய தேவையில்லாம காடு கர கம்மா எல்லாம் பேய அலைய விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? வெறி பிடிச்சு வந்திருக்கேப்ப. எனக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுங்க. சரி என்ன வேணும் சொல்லு. வாயாவ சொன்னா மறந்துருவீங்க. என் பாக்கெட்ல சீட் இருக்கு, அதை எடுத்து படிச்சுக்க. ஒண்ணும் புரியல. நீயே படிச்சு சொல்லு.
பிராந்தி ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. இந்த பொம்பளை பறிக்கு பயலுக்கு நாங்களே வாங்கி தரணும், எங்களுக்கு அந்த தலை எழுத்தா. ஆஹா, குண்டானி குறுக்க வயிறாலே மிஸ் ஆயிருமோ? வாங்கி தரலனா அவன் வீட்டுக்குள்ள புந்து குடும்பம் நடத்திருவேன். உங்களுக்கு பாட்ராசு ஆசைப்பட்டு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுங்கயா, அவர் பாட்டுல சாப்பிட்டு ஓடி போயிருவாரியா. அண்ணே சக்சஸ், இன்னைக்கு வெளுத்து வாங்க போறீங்க? எங்க போற தலைவரி குளமா? இவங்க அப்பா பாட்ராசு வந்திருக்கானா பாக்க போறேன். ஓம் புருஷனா? வெளிய இருக்கிறது எங்க அண்ணன் உடும்பே, உள்ள இருக்கிறதா உன் புருஷன் பால்ராசு. இந்த கறி பிரியாணி எல்லாம் கொடுத்து உன் வீட்டுக்காரனை விரட்டிக்கிட்டு இருக்கமா? வரும்போது நீ மட்டும் தனியா வருவியா? எனக்கு என் பொண்டாட்டி வேணும். இது யோசிக்கலையே அவளுக்கு. 10, 30, 50, 100, 200 விஷயமே தெரியாதா? என்னது பைத்தியத்தை வந்திருக்காங்க, அதுல 10 பைத்தியம் எஸ்கேப் ஆகி ஊருக்குள்ள போயிடுச்சான். சரி, அதுக்கு நான் ஏன் நடமாட கூடாது? அங்கதான விஷயமே இருக்கு. என்ன விஷயம்? அவங்க ஊருக்குள்ள யார பார்த்தாலும் நல்லா பேசுவாங்களாம். சரி, பேசிக்கிட்டே இருக்கும்போது சத்தனி சங்க கடிச்சு முடிஞ்சிருவாங்களாம். எது சங்க கடிச்சு முடிஞ்சாங்களா? ஆமா, நம்ம கறிக்கட கருப்பையல்ல அவனை கடிச்சு சீரியஸா கிடக்கா. அதனால உங்ககிட்ட யாரு நல்லா பேசலாம் நம்பிடாதீங்க. நீங்க சாக்கிரதையா இருக்கீங்க. நீ எங்கடா போற? தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். என்னடா இது, எல்லாரும் குட்டாளத்துல வந்து இருந்து குணமாயி போவாங்க, ஆனா இங்க வந்து குறவளைய கடிச்சா எந்த ஊரு போறது? என்ன ஒருத்தர் தனியா பேசிக்கிட்டு இருக்கா? ஒருவேளை அந்த பைத்தியத்துல ஒருத்தனா இருப்பானோ? ஐயோ ஐயோ, இவன் இப்படி புலம்பிட்டு இருக்கான். ஒருவேளை அந்த பத்திர இவனும் ஒருத்தனா இருப்பானோ? இங்கிருந்து தப்பிச்சிட வேண்டியதான். ஒரு மாசம் வெளியூர் போயிட வேண்டியதா? வாங்க. எதுக்கு வரணும்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க விட்டா தான் இருப்போம்ல. சரி, இருந்துட்டு போங்க. அதுக்கே மரத்தை சுத்துறீங்க. பின்ன பக்கத்துல நிப்பாங்க. சரி, அங்கங்க நிப்போம். சரி, எங்க வந்தீங்க? குட்டாடத்துல குடிக்க வந்தோம். குளிச்சாச்சுன்னா கிளம்ப வேண்டியதானே? வந்த வேலை முடியாம எப்படி கிளம்ப முடியும்? அப்ப நான் கிளம்புறேன். என்ன ஐயோ, என்ன அவன்ட்டு போய் உட்கார்றா? அவன் பாவம் யாரு பத்த புள்ளியோ கடி வாங்கி தாக்க போறானே. என்ன சார் பிரச்சனை? உங்களுக்கு தெரியாதா, ஊருக்குள்ள 10 பைத்தியம் இங்க சுத்திட்டு இருக்கலாம். அதுக்கு பேசிட்டு இருக்கும் போது சங்க முடிச்சு கடிச்சிடலாம். அது ஒரு தப்பிச்சு இங்க வந்திருக்குது. அதுகிட்ட நேக்கா தப்பிச்சுட்டு நான் இங்க வந்துட்டேன். தப்பிச்சிட்டீங்களா? தப்பிச்சிட்டேன். இனிமே தப்பிக்கவே முடியாது. தப்பிக்க முடியாதா? இல்ல, அவன் எடுத்து போட்டு கடிச்சுட்டு இருக்கான். தவப்பா கண்ணே வந்தா பைத்தியமா? ஆஹா, பக்கத்திலே இருந்திருக்காள் ஐயா. சொன்ன மாதிரியே கடிக்கிறானே சங்க. நல்ல வேலை நான் போகல அங்க. என்னடா ரத்தத்தோடு வர்ற? ஒண்ணுமா, நான் போறேன்டா. எப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன்?